வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 12 குறிப்புகள் பற்றி பார்க்க போறோங்க. இந்த 12 விஷயத்தை தயவு செய்து நீங்கள் உங்க வீட்டிலையும் தப்பி தவறி கூட நீங்க இந்த விஷயத்த செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாவத்தில் தான் வந்து சேரும். அதனுடைய தாக்கம் வந்து ரொம்பவும் உங்கள் வீட்டில் வந்து பல விஷயங்களில் பல நேரங்களில் பல துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகம் பற்றி தெரிந்து கொள்வது, அதை பின்பற்றுவது சிறந்த பலனை தரக்கூடும். அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடாத விஷயங்கள் சில உள்ளதுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். வீட்டில் அஷ்டலட்சுமிகள் குடியேறும் வேலையான இரவின் துணிகளை வந்து நீங்கள் துவைக்கக்கூடாது. இரவில் துணி துவைக்கிற பழக்கம் இப்போ நிறைய பேரோட வீட்டில் இருக்குது. நேரமின்மை காரணமாக அவங்க ஆஃபீஸில் போயிட்டு வராங்க, அதனால் வந்து இரவில் வந்து சில பேர் வீட்டில் துணி துவைக்கிற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி அப்போ தான் வந்து கொஞ்சம் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு குப்பை எடுத்துகிட்டு வந்து வெளியே கூட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. இரவு நேரங்களில் துணிகளை துவைக்கக்கூடாது, குப்பையை வெளியே கொட்டக்கூடாது, மரத்துடைய நிழலில் தங்கக்கூடாது, ரகசியமான விஷயத்தை இரவில் பேசக்கூடாது. இந்த 4 விஷயங்களை இரவில் நீங்கள் செய்யக்கூடாது. ஓகே, இது முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம சாமிக்கு படைக்கிற பொருளாக விளங்கும் இந்த அன்னம், உப்பு, நெய் இவைகளை நீங்கள் கையால் பரிமாறவே கூடாது, சரிங்களா? மூன்றாவது விஷயம், சந்தியாகாலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சந்தியாகால வேளையில் சாப்பாடு, தூக்கம், அத்தியனம் இவைகளை நீங்கள் செய்யக்கூடாது சந்தியாகால நேரத்தில். அடுத்தது 4வது விஷயம், தனக்குள் வைத்துக்குள்ள விஷயமான தன்னுடைய ஆயுள், பொருள், வீட்டு தகராறு, மந்திரம், மருந்து, வருமானம், தானம், அவமானம், இந்த 8 விஷயங்களை பிறருக்கு தெரியாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த 8 விஷயத்தில் நீ ஏதாவது 2-3 விஷயங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா, அது இன்று இல்லை, என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு அது பிரச்சனைகளை தேடித்தரும். ஸோ இந்த 8 விஷயத்தை தயவு செய்து யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். 5வது விஷயம், ஒரே சமயத்தில் தன் இரு கைகளாலும் தன்னுடைய தலையை நீங்கள் சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம், சாபக்கேடு. அப்படி ஒரு விஷயத்தை தயவு செய்து செய்யாதீங்க. 6வது விஷயம், தீபாவளி தவிர மற்ற நாட்களில் அதிகாலை பொழுதில் எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அதிகாலையிலேயே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி செய்தால் அதுவும் பிரச்சனை தான். மனிதனின் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஜலத்தை இடது கையினால் அருந்தக்கூடாது. எப்பவுமே வலது கை யூஸ் பண்ணி தான் தண்ணி குடிக்கணும், இடது கையால் அருந்தவே கூடாது. உடம்பிலிருந்து உதிர்ந்த முடியையும் வெட்டிய நகத்தையும் வீட்டில் போடவே கூடாது, வெளியே எரிந்துவிட வேண்டும். வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு சென்று வந்தவுடன் நீங்கள் தயவு செய்து குளிக்க வேண்டாம். ஏன்னா சில பேர் போயிட்டு வந்திருப்பீங்க, மதியம் போல ஆகிடும், காலையில் போயிட்டு மதியம் வருவாங்க, வெயிலில் வந்தாலும் குளிக்கணும்னு தோணும். ஆனால் அப்படி வந்து தயவு செய்து அந்த விஷயத்தை பண்ணாதீங்க. அப்படி குளிப்பது சரியல்ல, தவறு. சாப்பிடுற உணவை உருண்டையாக உருட்டி சாப்பிடுவாங்க சில பேர். அப்படி ஒரு பழக்கத்தை நீங்கள் இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அது அன்னலக்ஷ்மியை மதிப்பது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா அது கருதப்படுது. அதனால் அது வந்து அன்னலட்சுமிக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உருட்டி உருண்டையாக பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருந்தால், அது உங்கள் குழந்தைகளுக்கு அந்த பழக்கம் இருந்தால் கூட இப்போவே அதை தடுத்து நிறுத்துங்க, சரிங்களா? அடுத்தது, ஈரத்துணியை உடுத்தி கொண்டு உணவு அருந்தக்கூடாது. இது ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அப்படியே வந்து அப்படியே பாதி துடைக்கிற பழக்கமே சில பேருக்கு கிடையாது. அப்படியே வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அப்படியே ஈரமாகவே இருப்போம், அந்த ட்ரெஸ்ஸோடையே வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஈரத்துணியை உடுத்தி கொண்டு வந்து உணவு அருந்தக்கூடாது. கடைசி விஷயம் என்னென்னா, கோவில்களில் பிரசாதமாக தரப்படும் துளசியை வந்து பெண்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் தலையில் வைத்து கொள்ளவே கூடாது. அன்பர்களே,
அது ரொம்பவும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தலையில் மட்டும் தயவுசெய்து அந்த துளசியை வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? அது ரொம்பவும் தவறான விஷயம், அதை செய்யாது, சரிங்களா? சரி நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவு 12 விஷயங்களை தயவுசெய்து எப்பொழுதும் செய்ய வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இது பற்றியான குறிப்புகள் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்து பலன் அடையட்டும். நன்றி, வணக்கம். இது போன்று நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஆன் பண்ணி வச்சுருங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா.